திருமதி கணவர் மற்றவர்களை போலல்லாமல் ஒரு பெண். அவள் கையாதிரத்தில் மாஸ்டர். எப்போதும் அவள் விருப்பத்தினை அவளது தந்திரமான மற்றும் கீழ் மூலம் பெறுகிறான். தன்னை சுற்றி உள்ள அனைவரையும் தனது ஏலத்தை செய்ய ஒரு வழி இருந்தது. கணவர் முதல் அவரது குழந்தைகள் வரை, அவளுடைய ஆயர்வர்களின் வரை. ஆனால் அவரது மோசமான வழிகள் இருந்த போதிலும் திருமதி கணவர் ஒரு அர்ப்பிணிக்குள்ள மனைவி மற்றும் தாய். உண்மையை வளர்ப்பது அல்லது உண்மையை கொஞ்சம் நீட்டுவது போன்றிருந்தாலும் அவளுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பும் வழங்கவும் அவள் எதையும் செய்வாள். ஒரு நாள் அவரது கணவர் அவளுக்கு ஒரு ஆச்சரியத்துள்ள வேலையிலிருந்து வீட்டிற்கு வந்தார். அவர் ஹவாயில் ஒரு ஆடம்பரமான ரசத்துக்கு இளவரசை விடுமுறை வென்றார். மேலும் அவர் முழு குடும்பத்தினரை அழைத்து செல்ல விரும்பினார். அன்றாட வாழ்க்கையின் சலசலப்புகளை இருந்து விலகி சோர்க்கத்திலில் ஓய்வெடுப்பதற்காக வாய்ப்பில் திருமதி கணவர் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் அவர்கள் தங்கள் பைகளை மோதி செய்து கொண்டிருந்த போது திருமதி கணவர் இரண்டாவது எண்ணிக்கையில் கொண்டிருந்த தொடங்கினர். அவள் எப்போதும் ஒரு காட்டு பாட்டு குடும்பத்தினர்தான் இருந்தாள். அவளுடைய கவனமாக திட்டமிட்ட வாழ்க்கையை விட்டுவிட்டு ஒரு வெளிநாட்டு இடத்தில் தளவாக அமைதிப்பட்டு பது என்று எண்ணம் அவளுக்கு திகிலூட்டும். பயணத்தை தவிர்ப்பதற்கு அவள் சாக்கு போட ஆரம்பித்தாள். அவளுக்கு தலைவி இருப்பதாக கூறி அல்லது அவள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள். அவரது கணவர் மற்றும் குழந்தைகள் டிடீரென இதய மாற்றத்தால் குழப்பமடைந்து விரகத்தினர். ஆனால் திருமதி கணவர் வீட்டிலே இருப்பதில் உறுதியாக இருந்தார். அவள் ஹவாய் சென்றால் அவள் கட்டுப்பாடு தேவையை விட்டுவிட்டு தெரியாத தலைமை என்ன வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அவள் அதை செய்ய தயாராக இல்லை. இறுதியில் திருமதி கணவரின் குடும்பத்தினர் அவர் இல்லாமல் ஹவாய் செல்ல முடிவு செய்தார். அவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் இருந்தது. அவளுக்கு திருப்பி வந்தபோது திருமதி கணவரை அவர்களின் அடுத்த விடுமுறையில் அவர்களை சேர அவர்கள் சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவள் மறந்துவிட்டாள். அவளுடைய வசதியான மற்றும் கணக்கூடிய வாழ்க்கையை தங்குவதற்காக உள்ளடக்கம் அவளுடைய சுற்றுப்புறங்களில் ஒவ்வொரு அம்சத்தையும் அவரால் கட்டுப்படுத்த முடியும். எனவே திருமதி கணவர் தனது வீட்டில் தங்கியிருந்தால் அவரது கவனமாக வடிவமைக்கப்பட்ட உலகத்தால் சூழப்பட்டார். ஒருபோதும் வாழ்க்கையை முழுமையாக வாழ அனுமதிக்கும் மகிழ்ச்சியையும் சுதந்திரையும் அனுபவிக்கவில்லை.